கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்குள்ள பிரியமுள்ள வார்த்தை நேர்களே உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய கடிதங்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க விரும்புகிறோம் அருமையானவர்களே நீங்கள் ஆவிக்குரிய வகையில் வளர்ந்து பெருகும்படியாக தேவ ஆசீர்வாதத்தை அடையும்படியாக ஆவிக்குரிய புஸ்தகங்களும் கைப்பிரதிகளும் அதே போல தபால் மூலமாய் படிக்கக்கூடிய பைபிள் பாடங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது அவைகளை நீங்கள் பெற்று பயன்பெறும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம் அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய செய்தியில் ஒருவருக்கொருவர் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஆழமான வேத தியானத்தை நாம் கேட்க இருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபியுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜே சி ஸ்கூல் அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும்

இந்த கிருபிகள வார்த்தை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசித்து ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் வேத புஸ்தகம் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானம் பண்ண நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக வழக்கம் போல ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லுகிற வசனங்களை தலைப்புகளை குறித்து கொள்ளுங்கள் அவைகளை தியானம் பண்ணுங்கள் அவைகளை பிறரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வசனத்தை நீங்கள் கொடுப்பதினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவார்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள் இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் நான் வேலை பார்க்கிற இடங்களிலே பிரச்சனைகள் நான் படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கின்ற திருச்சபையினுடைய ஐக்கியத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன யார் தப்பு பண்ணா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதை விட அந்த பிரச்சனையா இருக்கின்ற இடத்தை எப்படி நல்ல சூழ்நிலையாக மாற்றுவது என்று கேள்வி கேட்போமே என்றால் அந்த கேள்விக்கு வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது அவைகளை நாம் இந்த நேரத்திலே தியானிக்கின்றோம் முதலாவது பிரியமானவர்களே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் அது சபையானாலும் குடும்பமானாலும் சமுதாயமானாலும் வேத வசனத்தை கேட்கின்ற நாம் பிறரோடு சமாதானமாய் இருக்கணும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு உப்பை போன்று நாம தான் அந்த இடத்துக்கு சமாதானம் உண்டாக காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய நம்மாலே பிரச்சனை வரக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இசை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்ட நம்ம மனசில் என்ன கேள்வி வரும்னா நான் ஒண்ணுமே பண்றது அடுத்தவங்க தான் என் தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னு ரைட் அடுத்தவங்க தொந்தரவு செய்கிறது இருக்கட்டும் அடுத்தவங்க தொந்தரவு செய்கிறதுனால அந்த இடத்துல பிரச்சனை வருது இல்லை ஸோ தீமை செய்தால் தீமை வருது அப்ப வேத வசனம் சொல்வதை நம்புவோம் நம்ம சமாதானத்தை விதைத்தால் சமாதானத்தை அறுப்போம் ஆனபடினாலே ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஒன்றுக்கு இருந்தையர் ஏழாம் அதிகார பதினைந்தாவது வசனம் ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் இந்த காரணத்தை கொண்டுங்க டைவச வேத வசனம் உற்சாகப்படுத்தவில்லை கணவன் மனைவி டைவஸ் மாத்திரமல்ல நல்ல நண்பர்கள் விசுவாசிகளும் திருச்சபையாரும் ஒரு இடத்துல நல்ல வேலை பார்க்குறாங்க உண்மையுள்ள வேலைக்காரனாக இருப்போம் அங்கே இருக்க முதலாளியோ நமக்கு மேலே இருக்க அதிகாரில் நல்ல உறவில் இருப்போம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிவினையை நமக்குள்ளே நாம் உண்டாக்கிக் கொள்கின்றோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சமாதானமாக இருக்கும்படியே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே ஒருவருக்கொருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதுலேயே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் நீங்க ஒரு கம்பெனியினுடைய முதலாளியா ஒரு திருச்சபையினுடைய பெரிய போதகரா இருக்கீங்களா ஊழியம் செய்கிறீங்களா அல்லது நீங்க சாதாரண வேலைக்காரரா நீங்க இருக்கிற இடத்துல சாதாரண ஆளா குடும்பத்தின நீ தலைவரா நீங்க எந்த இடத்துல நீங்க சாதாரண சின்ன பிள்ளையா நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க தேவனை நம்புறவங்களா இருந்தா நீங்களும் நானும் தான் முந்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கட்டும் அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தால் நாம் தேவனுடைய சாயலை இந்த உலகத்திற்கு காட்டவில்லை என்பதை வேதம் சொல்லுகிறது கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நான் வழியை போய் மரியாதை கொடுத்தா ஏதோ காரியம் ஆகிறதுக்காக காலை பிடிக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு வேளை நாம் சொல்லி மரியாதை கொடுப்பதை நான் விட்டுவிட்டோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வோம் காலை பிடிக்கிறீங்க நினச்சா நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லலை கணம் பண்ணுவது என்பது நம்முடைய சுவாபமாய் இருக்க வேண்டும் அடுத்தவங்க என்ன அர்த்தத்தில் எடுக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் நான் தேவன் சொன்னதுனால நான் மதிக்கிறேன் ஆசிரியர் ஆனாலும் சரி மாணவர்களானாலும் சரி மருத்துவரானாலும் சரி நோயாளி ஆனாலும் சரி முதலாளி ஆனாலும் சரி வேலைக்காரர் ஆனாலும் சரி முந்திக்கொண்டு பிறரை கணம் பண்ணுவது ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய காரியமாயிருக்கிறது அடுத்தபடியாக நாம் இருக்கின்ற இடங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை மாறி நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்தால் அது ஆசீர்வாதம் உள்ளதான ஒரு இடமாக மாறுமே என்றால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகார பதினாறாவது வசனத்தின்படி ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை இருங்கள் மேட்டிமையானவிகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் பிரியமானவர்களே ஏக சிந்தை வேணும் ஆமாஞ்சாமி போடுறது வேற ஏக சிந்தை என்பது வேற எல்லாராலும் ஒத்து போகிற மாதிரி அது தேவனுக்குள்ள ஒத்து போகிற மாதிரி நடக்கிற ஒரு குணமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை வேத நமக்கு சொல்லுகிறது ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் சீர்பருந்தி இருக்கவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ரோமர் பதினாறாம் அதிகார பதினாறாவது என்ன கற்றுக்கொள்கிறோமே என்றால் அங்கே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அடுத்தவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற வேண்டும் ரொம்ப நேசிக்கிறவங்க நாம சண்டை போட்டு இருந்திருப்போம் கோவிச்சிருப்போம் அவங்களை அன்பு வச்சிருப்போம் அல்லது மன்னிச்சிருப்போம் வார்த்தைகளோடே மாத்திரம் வெரிசாக முடித்து கொள்ளாமல் நாம் என்ன நம்புகிறோம் நாம் என்ன செய்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிக்கையிலே அடையாளம் காட்ட வேண்டியவர்களாய் நாம் இருக்கின்றோம் நல்வாழ்த்துக்கள் சொல்வது என்றுமே நலமானதாயிருக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த பெற்றாரே நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருந்தப்போ காலையில் எழுந்திரிச்சவனே பிள்ளைங்க பெற்றாரை பார்த்து அப்பா ஸ்தோத்திரம் அம்மா ஸ்தோத்திரம் தாத்தா பாட்டி ஸ்தோத்திரம் அப்படின்னுவோம் இன்றைக்கி பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சவனே என்ன சொல்லுதுன்னு யோசித்து பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பராபரனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் வாழ்த்துதல் சொல்லுவது சூழ்நிலைக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் உண்டாக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களாக எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமே என்றால் புத்தி சொல்ல வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவ புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கின்றேன் நிச்சயமாக ஆவிக்குரிய காரியத்தில் தவறும் பொழுது ஆவிக்குரிய விஷயங்களை சொல்லி புத்தி சொல்லுவோம் மாம்சத்துக்குரிய காரியங்களில் தவறும் பொழுது வேத வசனம் எப்படி மாறி நடக்க சொல்லுகிறது என்று புத்தி சொல்லுவோம் சில பேர் புத்தி சொல்கிறோம் பேர் வழின்னு முழு நேரம் ஊழியத்துக்கு வர்றவங்கள குடும்பத்தை பார்க்க வேணாமா உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நீ கவனிக்க வேண்டாமா அதனால் நீ வேலை பார்த்துட்டே ஊழியம் பாரு என்று சொல்லி உலக ஞானத்தின் புத்தியை நாம் சொல்லி ஆவிக்குரிய காரியங்களில் தோற்று போய்விட வைத்து விடக்கூடாது பிரியமானவர்களே பிரிய மாணவர்களே தொடர்ந்து நாம் தியானம் செய்யும் பொழுது நாம் இருக்கின்ற இடத்துல நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவது நம்முடைய இருக்கிறது அது குடும்பமோ சபையோ சமுதாயமோ அது எப்படி முடியுமே என்றால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமுள்ள சூழ்நிலையை நம்மாலே உருவாக்க முடியும் கலாத்தியர் ஆறாம் அதிகார் ரெண்டாவது வசனத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அடுத்தவங்களுக்காக நான் வாழணும்னு நான் வாழணும் சில நாம் நாம என்ன நினைக்கிறோம் நான் தொண்ணூத்தி நாலு ரூபா அவங்களுக்காக செலவழிச்சேன் அவங்க ஆறு ரூபா எனக்கு செலவழிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நான் பத்து நாள் அவங்களோட இருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் என்னோட இருக்கக்கூடாதா என்று சொல்லி அடுத்தவர்கள் பாரத்தை அதிகமாய் சுமக்கக்கூடிய நல்ல மனதுள்ள நாம கூட அவங்க செய்யாத சின்ன விஷயத்தை பார்த்து நாம் தளர்ந்து விடுகிறோம் நம்மை அடுத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கும்படியாக ஆண்டவர் சொன்னபடியினாலே வசனத்திற்குள்ளாக தேவனுடைய நாம மைமைக்கென்று எப்படி நாம் சுமக்க முடியுமோ அப்படி சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக பெரிய மாணவர்களே கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின்படி நாம் இருக்கின்ற சபையையும் சமுதாயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஆசீர்வதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டுமே என்றால் நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எவே நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தின்படி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பெரிய மாணவர்களே ஒரு உறவு நிலைத்து நிற்க ஒரு சமாதானமான சூழ்நிலை ஒரு இடத்துல இருக்க தொண்ணூத்தொம்பது பிறர் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து நாம் மன விரும்பி போவதை விட அவர்கள் செய்த ஒரே ஒரு ஒரு சின்ன அளவு ஒரு நூலிலை அளவு அவர்கள் செய்த ஏதாவது ஒரு நன்மையை வலிய தேடி கண்டுபிடித்து அதே நிமித்தமாய் அடுத்தவர்கள் மீது நமக்குள்ளே அன்பை நாம் உருவாக்கி கொண்டு அதை நிமித்தமாய் அவர்களை மன்னிப்போம் நிச்சயமாக நாம் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக தேவன் நம்மை பயன்படுத்துவார் இப்படி நாம் ஒருவருக்கொருவர் வாழ வேண்டும் என்று முடிவு செய்வோம் பிரியமானவர்களே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினான்காவது வசனத்தில் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் காட்டக்கூடிய சேவை அன்பினாலே உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும் அன்புக்கு பின்னாடி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க எலிக்கு பொரியல தேங்காய் வைத்திருப்பார்களாம் அது ரொம்ப விரும்பி போகுமா கருவாடு இருக்குமா விரும்பி போகுமா அது போய் சாப்பிட்ட உடனே அந்த பொரியலை சிக்கிக்கொள்ளுமா நீங்களும் நானும் காட்டுகிற ஒருத்தர் நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறேங்க நான் ரொம்ப நேசிக்கிறேங்க நான் உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவங்கள்டிருந்து ஏதோ உன்னை கறக்கணும் எடுக்கணும் பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணத்தில் நாம் அன்பு பாராட்டினாய் நம்முடைய அன்பு மிகவும் கேவலமான கலப்படமான அன்பு என்பதை வேதம் சொல்லுகிறது மறந்து போய்விடக்கூடாது எப்படிப்பட்ட அன்பு கூறணுமா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதை மாதிரி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு அப்படிப்பட்ட அன்பு நாம் காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது கடைசியாக பெரியமானவர்களே நாம் ஒருவருக்கொரு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் ஒன்று பேதிரி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின்படி முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உபசரிக்க வேண்டும் எபிரேயர் பதிமூணாம் அதிகார இரண்டாவது வசனத்தின்படி அந்நியரை உபசரிக்க எங்கள் அதனாலே தேவுதூதர்களை நீங்கள் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரிய இருந்தாலும் சரி குறிப்பாக மாமனார் மாமியார பார்க்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற காரியம் உங்களுடைய உறவினர்களை உங்கள் மாமனார் மாமியார உபசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எங்க சம்பாத்தியம் எங்களுக்கே பத்தலன்னு வாழாதீங்கள் அவர்கள் தேவன் கொடுத்த உறவு அதை உதாசீனம் பண்ண வேண்டாம் அதே நேரத்துல மாமனார் மாமியாரா இருக்கிறவங்களும் பிள்ளைகளை கசப்போடு அவர்களை நெருக்கி கொண்டு அன்பு கூறும்படியாக கட்டாயப்படுத்த வேண்டாம் ஆம் இப்படிப்பட்ட சமுதாயமும் சபையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் உள்ள வாழ்க்கை வாழ உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிற ஸ்லாக்கியத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆமின் பிரியமானர்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆழமான பாடத்தை இன்று நாம் அறிந்து கொண்டுள்ளோம் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான் குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி நாம் எப்படி இருக்க வேண்டும் கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி நாம் எப்படி இருக்க வேண்டும் பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவன் தாமே அவருக்கு எல்லா விதத்திலும் கிருபை செய்வாராக வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் உள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மரவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு